அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் லியோ ஃப்ரம் மிஷன் டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட். ஏர்ஃபோர்ஸில் அக்னிவீர் வாயுவாக ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கான அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. June 24, 2022 July 5, 2022 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ எதில் போய் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா பாருங்கள், agnipathvayu.cdac.in. ஸோ அந்த வெப்சைட்டில் தான் போய் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் வந்து 10th mark sheet கம்பல்சரியாக உங்களுக்கு வேணும், பாசிங் சர்டிஃபிகேட். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து 12th standard. இது 10th 12th மட்டும் இல்லாமல் 3 year என்ஜினியரிங் டிப்ளமோ ஃபைனல் இயர் மார்க் ஷீட். நீங்கள் இப்போ டிப்ளமோ முடிக்கிறீங்க அப்படி படிக்கிறீங்க அல்லது முடிச்சிருக்கீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள். அது போக 2 வருஷம் வெக்கேஷனல் கோர்ஸ் அதுக்கான மார்க் ஷீட் உங்களுக்கு வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். ஸோ மறந்துடாதீங்க, இந்த இதை அப்லோட் பண்ணுறதுக்கு 2 documents வேணும், 10th standard மார்க் ஷீட், அது இல்லாமல் 12th கம்பல்சரி. ஸோ இதோட ஃபோட்டோ காப்பியை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுவீங்க. இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள், நம்பர் ஃபைவ்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து 250 ரூபா நீங்கள் வந்து எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறப்ப உங்களோட அட்மிட் கார்டோட கலர் பிரிண்ட்டும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதுக்கு அடுத்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எனக்கு பாருங்கள். இது வந்து யார் எலிஜிபிலிட்டினா, அன்மேரிடு மேல் இந்தியன் சிட்டிசன்ஸ், அதாவது கல்யாணம் ஆகாத ஆண்கள் எலிஜிபிள். உங்களோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிறந்திருக்கிறது 29 December 1999 29 June 2005 வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், போத் டேஸ் ஆர் இன்க்ளூசிவ். ஸோ அதோட மீனிங் என்னென்னா, 29 December 29 June அந்த நாளில் நீங்கள் பிறந்திருந்தாலும் அதுவும் உங்களுக்கு வந்து சேர்த்து வரும், அதான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக சொல்கிறேன், சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஃபிசிக்ஸ், மேக்ஸ், இங்கிலீஷ், ஓவராலாக 50%. அது போக இங்கிலீஷில் 50% எடுத்திருக்கிற சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இல்லாமல் இருக்கிற நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கும் மொத்தமாக சேர்த்து 50%. அதே மாதிரி இங்கிலீஷில் தனியாக 50% எடுத்துருக்கிறவங்க எலிஜிபிள். அடுத்து உங்களோட மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வர்றீங்கன்னா, ஹைட்டு வந்து 152.5 cm இருக்கணும். அது போக செஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் நார்மலாக இருக்கிறத விட 5 cm வந்து அதிகமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு 90 cm இருக்குது அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன் வர்றப்ப விரிவடைகிறப்ப 5 cm வரணும். இதுக்கு அடுத்து அப்படியே வந்து எக்ஸாம் பேட்டர்ன் பாருங்கள். இது வந்து ஃபேஸ் ஒன், ஃபேஸ் டூன் ரெண்டு தான் நடக்கும். ஃபேஸ் ஒன் வந்து எக்ஸாமினேஷன், முதல்ல வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அவங்களுக்கு வந்து 60 நிமிஷம் இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், மேக்ஸ் மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு எத்தனை கொஷின் வரும்னா 70 கொஷின் வரும். ஸோ 70 கொஷின் 60 நிமிஷம். நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரீசனிங் அனாலிசிஸ், ஜென்ரல் ஆப்டிடியூட், அதிலே என்ன சேர்ந்து வரும்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் சேர்ந்து வரும். இது இல்லாமல் இங்கிலீஷ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஷின் 45 நிமிஷம். சயின்ஸ் நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு 100 கொஷின் 85 நிமிஷம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ சொன்னது. அது இல்லாமல் ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 கொஷினுக்கு 1 மார்க், நீங்கள் தவறாக மதிப்பெண் வந்து 0.25 போகும் 1 கொஷினுக்கு. அப்போ நீங்கள் 4 கொஷின் தப்பாக போட்டிங்கன்னா 1 மார்க் போயிடும். ஸோ பி கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். 1 கொஷினுக்கு 1 மார்க், 0.25 வந்து நெகட்டிவ் மார்க். ஸோ ஃபேஸ் 1 நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபேஸ் 2 உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உள்ளே கூப்பிடுவாங்க. ஸோ அது உங்களுக்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே அதில் நடக்கும். இது முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு 24ல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது என்னென்னா 1600 மீட்டர், அதாவது 1.6 கிலோமீட்டரை நீங்கள் வந்து 6 நிமிஷம் 30 செகண்டில் ஓடணும். 10 push-ups, 10 sit-ups, 20 squats. ஸோ இதை நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 1, அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 2. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறீங்க. இது முடிச்சதுக்கப்புறம் ஃபேஸ் 3 கூப்பிடுவாங்க. ஃபேஸ் 3 வந்து உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ தரவாக வந்து உங்களுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அவங்க சொல்கிறது டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும். அதை நீங்கள் எல்லாமே வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான என்ரோல்மெண்ட், ஸோ அதாவது டோட்டல் ஷார்ட் லிஸ்ட் நீங்கள் பாருங்கள், 35ல் போட்டிருக்காங்க பாருங்கள் என்ரோல்மெண்ட் லிஸ்ட்டுன்னு. ஸோ லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபைனலி கால்டு ஃபார் என்ரோல்மெண்ட் இன் அக்னிவீர் வாயு,
அதாவது மொத்தமா எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு ஓவராலா எலிஜிபிலிட்டி எப்போ வந்து அப்லோட் பண்ணுவாங்கன்னா December 11, 2022 அவங்க வந்து அப்லோட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் பேட்ச் உள்ள எடுக்கிறதுக்கு. ஸோ அப்புறம் அப்படின்னு சொல்றேன், 23 வயசு வரைக்குள்ள இருக்கிறவங்க மறந்துடாம அப்ளை பண்ணுங்க. உங்க நீங்க அப்ளை பண்ண போறதுக்கான வெப்சைட் வந்து agnipathvayu.cdac.in. ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் விவரம் வேணும்னா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.